7 தாமரை பொறுப்பும் பொது நலனும். பேசும் தலைமை என்கிற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் சாதனை தமிழர் திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறோம். நாம் தொடர்ந்து உரையாடலாம். உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய ஆசிரியர்களினுடைய உந்துதல் அறிவுரைகள் இதெல்லாம் தான் உங்களை செதுக்குச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் அப்பாவை பற்றி பேசுகிற போது உங்கள் அப்பா கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எல்லாவற்றிலும் நல்லா படிக்கணும், முதலாக வரணும் அப்படிலாம் சொல்கிறப்போ உங்கள் அப்பா வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும், கொஞ்சம் அதிகமாக உழைக்கணும் அப்படின்ற ஒரு அறிவுரையை சொல்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் ஏராளமான மாணவர்கள்ட்ட அதை தான் சொல்லிகிட்ருக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், அதாவது வந்து அதாவது என்னுடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்கும் சரி முன்னோக்கி பார்க்கும் பொழுது ரெண்டுமே பார்க்கும் பொழுது அந்த கொஞ்சம்ங்கிறது வந்து நிறைய செஞ்சுருக்குது அப்படி தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா கொஞ்சமாக செய்யும் பொழுது, அதாவது முன்னால் ரெண்டு வகைகள் இருக்குது. ஒன்று வந்து கொஞ்சமாக அதிகமாக செய்யுங்கிற பொழுது எந்த நிலையிலும் தேங்கிடாதுன்னு அர்த்தம். தேக்கத்தை தாண்டி கொஞ்சம் ஆனால் முன்னால் முடியும், கொஞ்சம் முன்னால் முடியக்கூடிய சிறு அடி எடுத்து வைக்கிறது, கொஞ்சம் அதிகமாக எடுத்து வைக்கிறது, சரியான திசையில் எடுத்து வைக்கிறது. அப்படி மாதிரி போகும் பொழுது பல உயரங்களை தொட முடியும் அப்படிங்கிற அதுதான் உண்மையான இது. ரெண்டு சேரும் பொழுது கண்டிப்பாக முழுமையான மனிதனாக போவதற்கான வாய்ப்புகளை நான் உருவாக்கிக்கிறேன். அது அப்படிங்கிறது எங்கள் அப்பா சொன்னது. நீங்கள் இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை பெற்ற பிறகு நீங்கள் முதன்முறையாக உங்கள் ஊருக்கு போகிறீங்க, அம்மா அதை எப்படி எடுத்துட்டாங்க? ஏன்னா அப்பாவுக்கு தெரியும் அதை எப்படி உங்களை ரிசீவ் பண்ணணும்னு, ஆனால் அந்த அம்மா எப்படி உங்களை ரிசீவ் பண்ணாங்க, அந்த மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்தினாங்க? அம்மா வந்து என்னை விட மற்றவங்ககிட்ட சொன்னது, என்னுடைய பையன் இப்போ உலக பையன் ஆகிட்டான், இப்போ அவனுடைய அவன் செய்ய வேண்டிய அவன் எதிர்பார்ப்புகள் நிறையா வெளியே எதிர்பார்ப்பு நிறையா இருக்குது அப்படிங்கிறத எனக்கு பூரிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் தான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளியே போகிறதுனாலையும் பெங்களூரில் இருக்கிறதுனாலையும் என்னுடைய தம்பி கூட தான் அம்மா இருக்காங்க. பெங்கூட்டங்கள் சொல்ல முடியாது. தினமும் அவங்க கூட பேசும்போது இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும், அதாவது பையன் இருக்கிறான், பையன் கூட இருக்கணும், பையன் கூட இது பண்ணணும் அப்படின்ட்டு. பட் அவங்களால முடியறதில்லை, ஏன்னா அவங்க வந்து பெங்களூரில் வந்து இருந்தனாலும் இருக்கு, அவங்களால இருக்க முடியறதில்லை. இருந்தாலும் ஆதங்கம் இருந்தாலும் கூட அவங்க தூரத்திலிருந்தே ஒரு, அதாவது நான் நல்லா தான் இருக்க என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பவும் நல்லாவே இருக்குது, ஏன்னா நீ மேலே மேலே வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆனந்தம் அவங்களுக்கு எப்பவும் இருக்கிற மாதிரி எனக்கு உணர்வு. அந்த வகையில் தான் இப்போ சில விழாக்களும் கூட அம்மா கூப்பிட்டுருக்கேன். அப்புறம் தாய்க்கு வணக்கம் அப்படின்ட்டு ஒரு விழாவில் கூப்பிடும் போதும் கூட, ஏன்னா எங்கள் அம்மா வந்து என்னை வந்து கூட்டு சுட்டு போட்டு கான்வென்ட்டுக்கு அனுப்பணும்னு நினச்சாங்க. பட் இப்போ வந்து தமிழகமே பார்த்தீங்கன்னா என்ன கூட்டு சுட்டு தான் எல்லாரும் பார்க்குறாங்க. ஓகே, ஏன்னா அன்னைக்கு அம்மா நினச்சது வந்து என்னை கிட்டத்தட்ட சின்ன பையனா இல்லாட்டியும் வளர்ந்த பையனா காமிச்சு. அம்மா வந்து நீங்க இங்கிலீஷ் மீடியத்துல தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு கான்வென்ட்ல படிக்கணும்னு ஆசை இருந்ததா? அதாவது ஆங்கிலம்ங்கிறத விட அப்புறம் அதாவது கிராமப்புற தாய்களுக்கே உள்ள மாதிரி ஒன்று, அதாவது தன்னுடைய பையன் வந்து ஒரு மேட்டுக்குடி பையன் மாதிரி போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கண்டிப்பா இருந்திருக்கலாம். அது வந்து அவங்க பார்க்கும் பொழுது அது ஆங்கில பள்ளிங்கிறத விட அவங்களுக்கு நடைமுறை பாவனை இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சராசரி தாயா அவங்களுக்கு இருந்திருக்கலாம். அம்மா வந்து என்னைக்காவது ராத்திரியில உங்களுக்கு சோறு ஊட்டுறப்ப உங்களுக்கு அந்த நினைவு இருக்கா? என்னைக்காவது நிலாச்சோறு ஊட்டியிருக்காங்களா? ஏன்னா ஒரு நிலவு மனிதராக இதை இந்த இதை உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா, அதாவது என்னுடைய அம்மாவும் சரி என்னுடைய அம்மாவோட அம்மாவும் சரி எங்க அங்க வந்து நிலவச்சோறு அப்படிங்கிறது மார்கழி தை மாசங்கள்ல பரவலாக நடக்கக்கூடிய ஒன்று. அது எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி தெருவிளக்கு இல்லாத ஊராக இருந்துச்சு என்னுடைய 4ஆம் வகுப்பு படிக்கும் வரைக்கும். அதனால் நிர்மலமான அந்த இரவுகளில் நட்சத்திர கூட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த நிலவுகளை பார்த்துக்கிட்டு சோறு ஊட்டுவதுங்கிறது அங்கே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த காலத்தில். அது கண்டிப்பாக அப்போ அப்பாவும் அம்மாவும் சரி அவனுடைய பாட்டியும் சரி எனக்கு அப்போ நிலவச்சோறுங்கிறது கண்டிப்பாக ஊட்டியிருக்காங்க. இப்போ சேட்டலைட்டில் நிறைய நிலவு நிறைய படங்கள் பார்க்குறீங்க, தொலைநோக்கிகள் மூலமாகலாம் நீங்கள் நிலவை பார்க்கலாம். ஆனால் என்னைக்காவது நீங்கள் அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்ப அம்மா காண்பித்த அந்த நிலவு என்னைக்காவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கா, அந்த ஞாபகம் வந்திருக்கா? ஆமாம், அப்போ வந்து நிலவு அப்படிங்கிறது வந்து ஒரு
கிட்டத்தட்ட ஒரு கவிஞன் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் உண்மையில் பார்க்கல, அறிவியல் நூல் மூலமாக பார்க்கும் பொழுது அதை நாங்கள் எப்படி இருந்திருக்கும் நிலவனை கற்பனை பண்ணி வச்சு பார்த்ததுக்கும் அறிவியல் காமிச்ச நிலவுக்கும் காண்பிக்கிற நிலவுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு உண்டு. ஏன்னா தன்னிலவு அப்படிம்பாங்க, தன்னிலவு அப்படிங்கிற நிலவு அப்படிங்கிறது குளுமை அப்படின்ட்டு. ஆனால் உண்மையில் நிலவு பக்கத்தில் போகிறவங்களுக்கு தான் தெரியும் நிலவு எவ்வளோ அதிகமான சூடு இருக்குது அப்படின்ட்டு. என்ன அதனுடைய நிலவு அதனுடைய பகல் நேரம் அப்படிம்பாங்க, பகல் நேரம் அது தண்ணியவே கொதிக்க வைக்கக்கூடிய அதுக்கும் அதிகமான சூடு தரையில் இருக்கும். இப்போ வந்து சென்னை மாநகரத்தில் வந்து 35°C 40°C அதிக வெப்பம் அப்படிம்பாங்க, அங்கே வந்து 120°C. அதாவது சென்னை மாநகரத்தின் வெப்பத்தை விட 3 மடங்கு அதிகமான வெப்பம் நிலவில் இருக்குது. அதனால வந்து அது வந்து குளிர் நிலவுன்னு சொல்ல முடியாது. ஆனால் கவிஞர்கள் எல்லாம் குளிர்ச்சி அப்படின்ற அளவுகளில் ஊமையெல்லாம். ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு நான் தெரிஞ்சுக்கணும், நாங்கள் படித்தப்போ தெரிஞ்சுக்கிட்டது. நீங்கள் 11வது வகுப்பு படிச்சுட்டு இருந்தப்போ ஒரு ஜோதிடரை பார்த்தப்போ வந்து இனிமேல் உங்களுக்கு 11வது வகுப்புக்கு மேலே படிப்பு இல்லை அப்படின்னு சொன்னதாகவும், அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? ஜோதிடம், மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள், வானவியல், இதெல்லாம் மூன்றையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப என்ன தோணுது? அதாவது என்னுடைய சொந்த அனுபவத்தில் அது நடந்தது. அது அப்போ வந்து குடும்ப ஒரு ஜோசிகார் வர்றாரு, அவர் பார்த்துட்டு எனக்கு வந்து அப்பாவுக்கு மேலே படிப்பு கிடையாது, அப்பா வந்து 11வது வகுப்பு படிச்சிருக்காரு, நான் வந்து 11வது வகுப்பினுடைய தேர்வு எழுத போக போகிறேன். அந்த சமயத்தில் வந்து இது மாதிரி சொல்கிறார், இவன் வந்து அப்பா படித்த படிப்பு தான் அதிகபட்சம் படிக்க போகிறான், அதுக்கு மேலே போக முடியாது அப்படின்னு. அப்போ வந்து நான் அந்த வருஷம் வந்து நான் என்னுடைய பள்ளியிறுதி தேர்வு எழுத போகிறேன். ஆனால் உண்மையில் எழுதுனது வந்து அப்போ நான் வந்து முயன்றது வந்து மாநிலத்திலேயே முதல் மாணவன் வரணும்னு, அது நடக்கலை, மாவட்டத்தில் முதல் மாணவன் வந்தேன். அதுதான் வித்தியாசம். பட்டு அதுக்கும் பிறகு மேலே மேலே வேறு, அதாவது இருந்தாலும் அரசினுடைய உதவித்தொகை என்ன, முதல் 50 மாணவர்களுக்குள்ள மாநிலத்தில் வந்ததுனால எனக்கு முழுமையான அரசு சலுகை மெரிட் கார்ட்ஸ் படிப்பாங்க, அது வந்து எனக்கு முழுமையாக கிடச்சதுனால என்னுடைய முழு படிப்புக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு படித்த 5, 1, 8 வருஷம் படிச்சிருக்கேன். 8 வருஷத்துக்கும் அரசாங்கத்தினுடைய முழு உதவியோடு நான் படித்து எல்லா இடத்துலையும் அதிக மேலே தான் வந்தேன். நான் அந்த பிரகாரம் பார்க்கும் பொழுது அப்பா சொன்ன அவங்க ஜோசியக்காரர் சொன்னதுக்கு மேலே படிச்சிருக்கேன், அது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். பட் என்ன வெளியே போகிற படிக்கல, என் ஊர்லேயே படிச்சிருந்துருக்கலாம், இந்த ஊரில் மேலே படிச்சு. ஆனால் அப்படி சொன்னபோது, ஏன்னா நிறைய பேர் அதை வந்து ஜோதிடம் அப்படின்றத, நான் அதுக்குள்ளே ரொம்ப போக விரும்பலை, ஆனால் நிறைய பேர் அதை பார்த்து அதையே வந்து இறுதியாக நினைச்சிட்டு முடங்கி போகிறதெல்லாம் இருக்குது. உண்மையில் அப்படி சொன்னோன்னே உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சா? இனி உங்களுக்கு படிப்பே இல்லை அப்படின்னு சொன்னப்போ, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதில் நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் இருந்தீங்களா? இல்லை, அதாவது நான் பாதிப்பு ஏற்படலைன்னு சொன்னேன், நான் போய் சொன்னேன்னு அர்த்தம், பாதிப்பு ஏற்பட்டுச்சு. பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா எனக்கு நேர்மறை ஏற்பட்டுச்சு. அதை நான் அதிகம் நல்லா படிக்கணும், அதாவது அவங்க சொல்லிட்டாங்க அப்படி ஒன்றும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து கொஞ்சம் வீரியமாக படிக்கிறேன். இருந்தாலும் அந்த நான் பள்ளி இறுதி தேர்வு ஏற்கிற சமயத்தில் எனக்கு நிறைய வயிற்றுப்போக்கு மாதிரி வரும், கொஞ்சம் உடல் உபாதைகளும் கூட இருக்கும். அப்போ கூட அப்பா கூட பயந்துக்குவாங்க, ஐயோ அப்படி ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் நான் நல்லா தான் எழுதினேன், ஏன்னா முதல்லையே வந்து அதிகமாக நான் வந்து படித்து வச்சிருந்ததுனால அந்த உடல் உபாதைகள் அந்த சமயத்தில் எனக்கு இருந்திருந்தாலும் கூட என்னால் சரியாக வர முடிஞ்சது. அதனால் பாதிப்பு அப்படிங்கிறதுனா நான் அது அவர் சொன்னது சரியாயிடக்கூடாது அப்படிங்கிற பாதிப்பு எனக்கு இருந்துச்சு. அந்த வழியில் இது சரியாயிரும், அது வந்து அது மாதிரியே தவறிடுச்சுன்னா ஜோசியரே சொன்னார்ல நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்ல விரும்பலை. ஜோசியர் சொல்லியிருக்காரு, அதனால நான் அந்த அவருடைய வாழ்க்கை சரியாயிடக்கூடாது, அவர் வாழ்க்கை பழிக்கக்கூடாது அப்படிங்கிற நான் படித்தேன். அந்த வகையில் பாதிப்புங்கிறது வந்து வேற மாதிரி எனக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு விதத்தில் வந்து ஜோதிடர் உங்களுக்கு இன்னொரு விதத்தில் உத்வேகத்தை கொடுத்தா கூட சொல்லுங்க. நீங்கள் ரொம்ப எல்லாத்தையும் லைஃப்பை ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துகிட்டு இருக்கிறீங்க சார். சாதனை தமிழரோடு இன்னும் நிறைய விஷயங்கள், சுவாரஸ்யமான பதிவுகள் பேச வேண்டியிருக்கிறது. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறேன், நீங்களும் காத்திருங்கள். தமிழ் வழி கல்வியில் படிச்சுட்டு ஒரு முழுவதுமான விஞ்ஞானம் ஆங்கில அப்படின்றப்ப ரொம்ப தயக்கம் இருக்கிறது, அதை எப்படி நீங்கள் வெற்றி கொண்டீங்க? பொறியியல் அப்படிங்கிறது வந்து பெரிய இலக்கிய புலமை அப்படிங்கிறது இல்லை, ஆங்கில புலமை தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. கிராமங்கள்ல எல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா இது என்ன பெரிய ராக்கெட் சயின்ஸ். உங்களுடைய இந்த பயணத்திற்கு யாராவது இன்ஸ்பிரேஷன் இருக்காங்களா? அதுக்கான வாய்ப்பு அவங்க கொடுத்தாங்க, அங்கீகாரம் கிடைக்குது. அது மெதுவாக பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய செயற்கைக்கோளுக்கு வாய்ப்பு கிடைக்குது, அப்புறம் 400,000 கிலோமீட்டர் கூடிய நிலவுக்கான வாய்ப்பு, அப்புறம் 400 மில்லியன் கிலோமீட்டர் கூடிய மங்கள்யான்கான வாய்ப்பு,